ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் புரோட்டாவும் சல்னாவும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண மேனிப்புலேட்டிவ் டாக்டிக்ஸில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த வீடியோ முடிச்சு போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்டமாக வந்து மேனிப்புலேட்டர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ விக்டம் வந்து தன்னைத்தானே வந்து க்வெஸ்சன் பண்ணிப்பாங்க, நம்ம யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக, ஒருவேளை நம்ம தான் தப்பாக யோசிக்கிறோமா, ஒருவேளை இதெல்லாம் உண்மையில் நடந்துச்சா நடக்கலையா, ஸோ நம்ம தான் ஒருவேளை ஆசோலேஷனில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விக்டமை போட்டு குழப்பிடுவாங்க. விக்டம் வந்து ஒருவேளை நம்ம மேலதான் மிஸ்டேக் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்படி விக்டம் பிலீவ் பண்றதுனால அதுல இருந்து அந்த மேனிபுலேட்டர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரபிளா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரிக்கை வந்து பிக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு எக்ஸாம்பிளோட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இன்னொரு விஷயமும் கிளியரா சொல்லிடுறேன், இப்ப சொல்றது எல்லாமே உங்ககிட்ட யாராச்சும் அந்த மேனிபுலேட்டிவ் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா அதுல இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான தவிர, ஸோ நீங்க வந்து அதை வந்து தப்பா யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டினைங் ரியாலிட்டி. ஸோ ஒரு நடந்த ஒரு விஷயத்த வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மீட்டிங் பிளான் பண்ணிருப்பாங்க, இத்தனை மணிக்கு இன்னைக்கு வந்து மீட் பண்ணலாம் சம்திங், ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும், ரெண்டு பேரும் பேசி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பட் அந்த டேட் வரும்போது விக்டம் வந்து இதுதான் நீ எனக்கு சொன்னே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுவாங்க. என்னதான் விக்டம் வந்து அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் வேற சொன்னேன், நீ அதை இப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒரு விஷயத்த நடக்காத மாதிரி மாத்தி பேசுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டினைங் ரியாலிட்டி. இப்படி பண்ணும்போது விக்டம் வந்து தன்னைத்தானே தன்னோட மெமரிஸ் வந்து க்வெஸ்சன் பண்ணிப்பாங்க, ஒருவேளை நம்ம தான் மறந்துட்டோமோ, ஸோ அவன் கரெக்டா கிளியரா தான் பேசுறான், நம்ம தான் நமக்கு தான் ஞாபகம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னைத்தானே வந்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்விஸ்டிங் த ட்ரூத். ஃபார் எக்ஸாம்பிள், மேனிப்புலேட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அதை வந்து விக்டம் வந்து க்வெஸ்சன் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்து அவங்க மேல பிளேம் திருப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேனிப்புலேட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு கேர்ள் வந்து ஃபிளிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ஏதாச்சும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க, சம்திங் ஏதோ ஒரு பொண்ணோட ரொம்ப க்ளோஸா போட்டோ எடுக்கிறாங்க, அதை பார்த்து விக்டம் வந்து க்வெஸ்சன் பண்ணா அதை வந்து இது வந்து ஒரு நார்மல் விஷயம் தானே, நீ இதுக்கெல்லாம் ஜெலஸ் ஆகுற, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து பிளேட்டை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது விக்டம்க்கு வந்து ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைக்கிறோமோ, நம்ம தான் ஜெலஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே விக்டம் வந்து க்வெஸ்சன் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து மேனிப்புலேட்டர் வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமைசிங் கன்சர்ன். ஸோ வந்து மேனிப்புலேட்டர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து விக்டம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ஹர்ட் ஆனதை பற்றி விக்டம் வந்து அகைன் வந்து மேனிப்புலேட்டர் கேட்க வரும்போது அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே இது பண்ணாமல் அதை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ பண்ண அன்னைக்கு பேசின விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நீ இப்பெல்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்டம் ஏதாவது சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சிம்பிளாக்குவாங்க. அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் வந்து பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, பட் இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண ப்ராப்ளத்தோட இதை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து விக்டம்க்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம தான் இந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக எடுத்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லி விக்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் ஃபோர், ப்ரொஜெக்டிங் ஃபால்ட். அந்த மேனிப்புலேட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து விக்டம் வந்து க்வெஸ்சன் பண்ணும்போது, ஸோ அவங்க பண்ண தப்புக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம சாரி கேட்காம, நீ அதை விட எனக்கு பெரிய தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு விக்டம் பண்ண ஏதாச்சும் ஒரு பெரிய மிஸ்டேக் எடுத்து வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க இப்போ பண்ண தப்பு வந்து ஷேடோ ஆயிரும். ஸோ அதனால விக்டமோட மைண்டுக்கும் ஓகே, அவன் சொல்றது சரிதான், இது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திப்பாங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள், கிரியேட்டிங் கன்ஃபியூசன். இது ஆல்ரெடி சொன்னது தான், நடந்த ஒரு விஷயத்த நடக்கலன்னு சொல்றது, ஸோ நீ தான் மறந்துட்டேன்னு சொல்றது, ஸோ விக்டம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றது, தேவைப்பட்டா ஃப்ரெண்ட்ஸை கூட சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறது, என் ஃப்ரெண்ட்டை வேணா கேளு, இது வந்து நடக்கவே இல்லை, நீ தான் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு விக்டம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விக்டம் வந்து ஓகே அவன் சொல்றதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம தான் ரொம்ப ஆசோலேஷனில் இருக்கும், நமக்கு சரியான மெமரி பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்டம் வந்து தன்னைத்தானே வந்து டம்ப் பண்ணிப்பாங்க. அதை வந்து மேனிப்புலேட்டர் வந்து தன்னோட அட்வான்டேஜ் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி மேனிப்புலேட்டிவ் டாக்டிக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான டாக்டிக்ஸ் இன்னும் எப்படி டெப்த்தாக வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா, அதுக்குனே ஸ்பெசிஃபிக்காக வந்து கோர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன், ஈடிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அது போக டெக்ஸ்ட் லைக் பிளே கார்ட் கோர்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணி எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நான் டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் த்ரீ வேணுமா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா நான் வந்து ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரம் போடுறேன்.